ஆடி மாதம் மட்டும் ஏன் அம்மனுக்கு விசேஷம்? பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்தவையாக கருதப்படுகிறது. இவ்விரு நாட்களுமே மங்களகரமானது. வருடம் முழுவதுமே இந்த நாட்கள் எல்லாமே அம்பிகைக்கு உகந்த நாட்கள் தான். அதிலும் ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் என்றால் இன்னமும் சிறப்பு வாய்ந்தது. இம்மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இதற்கு புராண தொடர்புகள் பல உண்டு. சிவபெருமானை மட்டுமே வணங்கியதால் உமையம்மை ஆடி மாதத்தில் தவசு என்னும் தவம் இருந்து ஈசனின் இடப்புறத்தில் இடம்பெற்றார். மாதுருபாகனான ஈசனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. சங்கரன் கோவில், மாங்காடு கோவில்களில் ஆடி தபசு விசேஷமாகும். இதேபோல் அன்னையின் தவத்தை மிச்சிய ஈசன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டுமென வரம் கொடுத்தார். சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுவார் என்பது ஒரு ஐதீகம். அம்மனாக அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில் என்பதால் தான் இம்மாதம் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது. திருமணமாகாத பெண்கள் ஆடி செவ்வாய் வெள்ளிகளில் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் நல்ல கணவன் அமைவான். ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது வழக்கம். ஏனெனில் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். ஆடி காற்றில் அம்மியே பறக்கும் என்பார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்றனர் முன்னோர். காற்றை காளியும் மழையை மாரியம்மனும் கட்டுப்படுத்துகின்றனர். அதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக ஆடி மாதத்தில் கூழ்வார்த்து வழிபடுகின்றனர். அதிக வெப்பம் மற்றும் வறட்சியால் ஏற்படுகிற அம்மை நோய் மழை பெய்து மண் குளிர்ந்தால்தான் குறையும். காற்றின் வேகத்தால் இங்கும் தூசியாக இருக்கும். இதனால் இருமல் போன்ற நோய்கள் வரலாம். இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ் ஊற்றும் வழக்கம் ஏற்பட்டது. பார்த்து அம்பிகையை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அம்மனை வணங்கியதன் பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி பிறக்கும். ஆடி மாதத்தில் தான் மழைக்காலம் தொடங்கும். இந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வேப்பிலைக்கும் எலுமிச்சைக்கும் உண்டு என்பதால் தான் ஆடி மாத வழிபாடுகளில் வேப்பிலையும் எலுமிச்சையும் முக்கியத்துவம் பெறுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபட வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த காலத்தில் கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்களே பிரதானம். இவை நோய் தீர்ப்பதுடன் பசியை போக்குபவை என்பதால் அதனை இருப்பு வைத்துள்ளவர்கள் அனைவரும் அம்மனுக்கு கூழ் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்தனர். இதன் மூலம் ஏழை எளியோர் பசியை ஆற்றவும் இந்த கூழ் உதவியது. இதன் காரணமாகவே வேப்பிலை மஞ்சள் நீர் வைத்து அம்மனுக்கு வழிபாடு செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது.
தமிழர்களில் பெரும்பாலோர் இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். அவர்கள் மரபுப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அம்மனை வேண்டிக் கொண்ட இந்த கூழ் ஊற்றப்படுகிறது. பழங்காலங்களில் ஊர்தோறும் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றப்பட்டு வந்தது. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கூழ் ஊற்றப்படும். வேப்பிலை, மஞ்சள், பிற பூஜை பொருட்களுடன் பூஜை நடைபெறும். முந்தைய நாட்களில் கிராமத்தினர் அனைவரும் காப்பு கட்டி கொள்வர். காப்பு கட்டிய நாள் முதல் கூழ் ஊற்றி முடியும் வரை ஊரை விட்டு யாரும் வெளியேறவோ மற்றவர்கள் உள்ளே வரவோ கூடாது என்னும் விதி பின்பற்றப்படுகிறது. இன்றும் கூட கூழ்வாட்டல் ஆடி மாதம் சிறப்பாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் வட பகுதிகளில் அன்னைக்கு கூழ் வார்க்கும் போது கருவாடு போன்ற அசைவ பதார்த்தங்களும் இடம்பெறுகின்றன. அதே சமயம் தமிழகத்தின் தென் பகுதிகளில் அசைவம் இடம்பெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடிப்பூரம் நாளில் பூமி பிராட்டியின் அம்சமாக ஆண்டாள் அவதரித்தாள். இந்த நாளில் அம்மனுக்கு நடக்கும் வளைகாப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அம்மனுக்கு அணிவித்த வளையலை அணிந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். அம்மையப்பன் மகனான ஸ்ரீ முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி வளர்த்தது ஆறு கார்த்திகை பெண்கள். அவர்கள் கார்த்திகை நட்சத்திரமாக மாறியது இந்த ஆடி மாதத்தில்தான். அன்றைய தினத்தை ஆடி கிருத்திகையாக விரதமிருந்து வழிபடுகிறார்கள். ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிகழ்ச்சி பற்றி கமெண்ட் பண்ணுங்க, தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நம்ம சேனல் நிகழ்ச்சிகள் பற்றிய நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். வாழ்க வளமுடன்.